ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் லீவ் சமையல். இன்றைக்கி 90 கிட்ஸோட ஃபேவரட்டான மிளகாய் மிட்டாய் தாங்க செஞ்சுருக்கோம். செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செஞ்சோன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு கப் மைதா சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுறலாம். ஆயில் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பெசரி விட்டுக்கிறணும் முதல்ல மைதா மாவோட. இப்போது நல்லா கலந்து விட்டுட்டோம். இதிலிருந்து நான் பாதி மாவை வேறு ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிறேன். 2 கலர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதனால் பாதி மாவை கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டேன். சரி, பங்கா 2 பிரித்து வச்சுருக்கேன். இப்போ ஒன்றில் வந்து நம்ம ரெட் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து கேசரி கலர் தான். இது நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நாம் இதை பினஞ்சி எடுத்துடலாம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பினஞ்சி வச்சுருக்கேன். இது மேலே வந்து காயாமல் இருக்க லைட்டாக நம்ம ஆயில் தேய்ச்சிட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். இதே மாதிரி இதில் வந்து நான் க்ரீன் கலர் ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். ஒரு சொட்டு போல தான் சேர்த்துருக்கேன் க்ரீன் கலர். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை பினஞ்சிக்கலாங்க. பாருங்கள், பச்சை கலர் ஃபுட் கலர் சேர்த்து நல்லா பினஞ்சி வச்சுட்டேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது மேலேயும் கொஞ்சமாக நம்ம ஆயில் தடவிடலாம். இதையும் வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா நம்ம ஊற வச்சிடலாங்க. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ நாம் இதை இன்னொருக்கா பினஞ்சி விட்டுறலாம். நல்லா பினஞ்சிட்டு நம்ம இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து மிளகாய் சேஃப்லேயே வந்து நம்ம இதை பிடிச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்து க்ரீன் கலர் அதையும் நல்லா பினஞ்சிட்டு இதே போல் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி மிளகா மாதிரியே தேய்ச்சி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2 கலர்லையுமே தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இனி நம்ம இதை பொரிச்சுக்கலாம். இப்போது கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சூடாயிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத போட்டுடலாம். ரொம்ப சூடு இருக்க வேண்டாம், மிதமான சூட்லேயே நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நல்ல மிதமான தீயிலேயே வந்து வேகட்டும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நாம் இதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போது ரெட் கலர் மிளகாய் மிட்டாயை நம்ம இதில் போட்டு பொரிச்சுக்கலாம். மிதமான தீயிலேயே வந்து நல்லா வேகட்டுங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். பாருங்கள், 2 கலரையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இது ரெண்டுமே நல்லா ஆறட்டுங்க. 1 கப் அளவுக்கு மைதா எடுத்தோம். அதே கப்பில் வந்து 1/4 கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். அதை கடாயில் போட்டுக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா சீனி கரைஞ்சி இந்த மாதிரி கொதிக்கட்டும். 1 கம்பிப்பாகு வரணுங்க, அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பாருங்கள், இப்போது பாகு பதம் பார்க்கலாம். பார்த்தீங்களா, 1 கம்பி வருது. 1 கம்பிப்பாகு வந்தால் போதுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பொரிச்சு வச்சுருக்க இந்த மிட்டாயை அதில் அப்படியே சேர்த்துடலாங்க.
ரெண்டு கலரையுமே சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுறலாம். இப்போது நல்லா கலந்துட்டேங்க. இதை அப்படியே எடுத்து நீங்கள் ஆற வைக்கலாம், இல்லைன்னா மறுபடியும் நான் அடுப்பை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் இந்த சூட்லேயே இப்படி நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருந்தோம்னா மேலே ஃபுல்லாக வந்து நல்லா ஒயிட் ஆயிரும், சீனி ஃபுல்லாக இதில் வந்து நின்றுக்கிடும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து அடுப்பு சிம்மில் தான் இருக்குது, இதே மாதிரி கலரி விடுவோங்க. பாருங்கள் சீனிலாம் அப்படியே வந்து நல்லா உருகி அது மேலே ஒட்டிடுச்சு பாருங்கள். அந்த மிட்டாய் மேலே இந்த மாதிரி தான் வரணும். எல்லா சீனியும் நல்லா இதில் ஒட்டிடுச்சு. இப்போ நாம் இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போது பிளேட்டில் நம்ம இதை போட்டுக்கலாம். தனித்தனியாக இந்த மாதிரி உதுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இதை நல்லா தனித்தனியாக நம்ம எடுத்து விட்டுட்டு ஆற வச்சா போதுங்க. ஒரு டப்பாவில் கூட போட்டு வச்சுக்கலாம். நம்ம வந்து சின்ன வயசில் சாப்பிட்ட அந்த மிளகாய் மிட்டாய் தாங்க இது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.